இந்தியாவில இருக்க மற்ற விளையாட்டை விட கிரிக்கெட்டுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயது வித்தியாசம் பார்க்காம டிவில கிரிக்கெட் பாக்குற ரசிகர்கள் இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்களும் நானும் கூட அடக்கம். உலகத்திலேயே அதிக விலைக்கு ஒருத்தரோட கிரிக்கெட் பேட் ஏலத்துல விற்பனை ஆகியிருக்கு. விலை உயர்ந்த கிரிக்கெட் பேட் யாரோடதா இருக்கும் ஏதாச்சும் கெஸ் இருக்கா? 2011 வேர்ல்டு கப் போட்டியில இந்தியாக்கு வெற்றி கோப்பையை பெற்று தந்த நம்ம தலை டோனியோட பேட் தான் விலை உயர்ந்த கிரிக்கெட் பேட்டா இப்போ கிரிக்கெட் உலகத்துல புதுசா உருவெடுத்திருக்கு. April 2, 2011 நடந்த வேர்ல்ட் கப்ல டோனி அடிச்ச கடைசி சிக்ஸர் இப்போ வரைக்கும் நம்ம கண் முன்னாடி இருக்கும். டோனி பினிஷிங் ஷாட் அடிச்ச அந்த பேட் தான் இப்போ ஏலத்துல விற்பனை ஆகியிருக்கு. லண்டன்ல July 18, 2011 ஈஸ்ட் மீஸ் வெஸ்ட் சேரிட்டி நடத்தின ஒரு இரவு விருந்துல டோனியோட இந்த வெற்றி பேட் சுமார் 10 லட்சம் பவுண்டுக்கு, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல பார்த்தா 91 லட்சம் ரூபாய்க்கு ஆர்கே குளோபல் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனம் இதை வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம டோனியோட இந்த கிரிக்கெட் பேட் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த பேட் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அறிவிச்சு டோனிக்கு புதிய மகுடத்தை அளிச்சிருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட மொத்த நம்பிக்கையா இருந்த டோனி புகழின் உச்சத்துல இருக்கும் போதே கேப்டன் பதவிய விராட் கோலிக்கு விட்டு கொடுத்தாரு. இப்போ IPL போட்டியில நம்ம ஊரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில கேப்டனா திரும்பவும் டோனி களமிறங்க போறாரு. CSK அணிக்கு இருக்கும் ரசிகர்கள் கின்னஸ் அறிவிப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க.